இன்னைக்கு தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். கோதை அம்மாவுக்கு ராத்திரி ஒரு கனவு வந்திருக்கும் போல. வாழை மரம் பத்தி எறிகிற மாதிரி உடனே மனசு தாங்கல, ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு எழுந்து வந்து பார்த்தா இங்க தமிழ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே தமிழ் கிட்ட வந்துட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா, என்கிட்ட பேச உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு கெட்ட கனவு பார்த்தேன் வாழை மரம் பத்தி எறிகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நடேசன் வந்துடுறாரு. வந்து பார்த்துட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோதை. என்னாச்சுன்னு கேட்க, என் கனவுல வாழை மரம் பத்தி எறிகிற மாதிரி கனவு கண்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோதை. அப்போ நடேசன், ஐயையோ அப்படி கனவு வரவே கூடாது, வந்தால் ரொம்ப ஆபத்தாயிடுமே அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் கிட்ட எந்த ஒரு வம்பு தும்ப வச்சுக்க வேணான்னு கோதை சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ், அவன் என்ன பண்ணாலும் அதுக்கு பதிலடி கொடுக்க நான் தயாராக தான் இருக்கேன், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், அவன் என்ன பண்ணாலும் அதை ஃபேஸ் பண்ண நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள போயிட்டான். கோதை நடேசனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் என்ன நடக்குன்னா, அர்ஜுன் ரெண்டு ஆட்களை அனுப்பி அவன் தமிழோட இதில் ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி செட் பண்ணுறான். அந்த ஆட்களும் பண்ணிடுறாங்க, ஃபேக்ட்ரியை பத்திக்கிட்டு எரியுது. இந்த பக்கம் அர்ஜுன் வீட்டில் அர்ஜுனோட மாமா வந்துட்டு, பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட ஃபேக்ட்ரி பத்தி எரியுது அப்படின்னு சொல்ல எல்லாரும் சந்தோஷப்படுற அந்த ஒரு நேரத்தில் ராகினி உள்ளே வரா. என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை உங்கள் அண்ணன் ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான், ஸோ எல்லாரும் அங்கே எத்தனை பேர் உயிரிழப்பு என்னன்னு தெரியல, படபடப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நான் உடனே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் அர்ஜுன். நானும் வரேங்க அப்படின்னு ராகினி சொல்ல, அங்கே எல்லாம் எரிஞ்சிட்ருக்கும், அவ்வளோ போக ஃபுல்லாகவே கெமிக்கல்ஸ் அது இதுன்னு இருக்கும், வேணாம் நீ கற்பமாக இருக்க வர வேணாம் அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறா ராகினி. அந்த ஒரு சமயத்தில் அவங்க அம்மாவும் அக்காவும், சரி சரி அவங்க பண்ணதுக்கு அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் ராகினிக்கு கோபம் வருது. அர்ஜுன், சரி விடுங்க அதை பேச நேரமா இது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போறான். அந்த இடத்துல தமிழோட ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கு. இல்ல இப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன், எதுவும் சேதாரம் பெருசா இருக்கா? இருக்குமே, பின்ன கோடிக்கணக்கிலெல்லாம் நஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு இப்போ இருக்க நிலைமையில 100,000ங்கிறது பெரிய அமௌண்ட்டு தான், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, உயிர் சேதம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு அர்ஜுன் கேட்க, அர்ஜுனோட மாமா, ஆம்புலன்ஸ் எதுவும் வரலல்ல அப்போ உயிர் சேதம் இருக்காது அப்படின்னு சொல்லவும் இவங்க எல்லாருக்கும் கடுப்பாகுது, ஆளாளுக்கு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நடேசனும் கோதையும் கூட திட்டுறாங்க, கோதை இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையை வெளியே போயிடு அப்படின்னு திட்டுறாங்க. ஏங்க நானே உங்கள் வீட்லேயே நிற்கிறேன், ரோட்டில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அர்ஜுன். இதுக்கு பதிலடியாக தமிழ் என்ன பண்ண போகிறாரு, இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து அவர் எப்படி மீண்டு வர போகிறாருன்னு தெரியல, அதை நாளைக்கு எப்படி சொல்ல பார்க்கலாம். ஆனால் தமிழ் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும், இது பண்ணது அர்ஜுன் தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதுக்கான நஷ்டையிட அவங்ககிட்டேருந்தே பிடுங்கணும், அது எப்படின்னு டைரக்டர் தான் யோசிக்கணும்.